வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அரசு தரப்புக்கு ஆதரவாக பல்வேறுபட்ட தமிழ் தரப்புகளும் களத்தில் இறங்கியிருக்கின்றன. ஒரு பக்கத்தில் அங்கேயன் ராமநாதன் தான் என்ன விலை கொடுத்தேனும் வெல்ல வேணும் என்பதற்காக பல கோடிகளை செலவு செய்து கொண்டிருக்கின்றார். அண்மை காலத்தில் டக்ளஸ் சேவானந்தாவும் கூட தான் மீண்டும் அமைச்சராக வர வேணும் என்ற அடிப்படையில் அவரும் கடுமையாக அதற்காக உழைக்க ஆரம்பித்திருக்கின்றார். அவரிலிருந்து பிரிந்து போன சந்திரகுமார் அவர்கள் சுயேட்சை குழுவாக நின்று அவரும் தனக்கு வாக்குகள் தானும் ஒரு அமைச்சராக வர முடியும் என்ற நிலையில் அவரிலிருந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இதுக்கு மறுபக்கத்தில் தொலைபேசியினுடைய சின்னத்தில் ஐக்கிய தேசிய கட்சி களமுறங்கியிருக்கின்றது. அல்ல, தொலைபேசியினுடைய சின்னத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி களமுறங்கியிருக்கிறது. சசிகலா என்ன விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் யானை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இப்படி பல்வேறு அரசு தரப்பிலிருந்து குறைந்தபட்சம் 7-8 மேற்பட்ட கட்சிகளும் சுயேட்சைகளுமாக இப்பொழுது இறங்கியிருக்கிறார்கள். இன்று அவர்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் எல்லாம், நாங்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு தருவோம், நாங்கள் அனைவரையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விஷயத்தை ஏட்டிக்கு போட்டியாக எல்லோரும் சொல்லத் தொடங்கியிருக்கின்றனர். ஆனால் நிச்சயமாக அரசாங்கத்தால் எல்லோருக்கும் அவ்வாறான வேலைகள் கொடுக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்த பொழுதும் கூட அரசாங்கத்தில் வந்தால் இவர்கள் வேலைவாய்ப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் கூட சில பேர் அவர்களுக்கு பின்னால் நிற்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் அந்த விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், அரசாங்கம் தாங்கள் 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதாக கூறினால் கூட அவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான நிதி ஆதாரம் அரசாங்கத்திடம் இருக்கிறதா? அதுவும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், சம்பளமே கொடுக்க முடியாத சூழ்நிலையில், புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்ற ஒரு கற்பனையில் தயவு செய்து நீங்கள் இவ்வாறானவர்களுக்கு பின் செல்வது என்பது எதிர்வரக்கூடிய இப்பொழுது ஏற்கனவே ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு அரசாங்கத்தை நீங்கள் இன்னும் பலமிக்கதாக்குவதாகத்தான் முடியும். ஆகவே இப்பொழுதே ஏறத்தாழ 30 இராணுவ அதிகாரிகள், மேஜர் ஜெனரல் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிரிகேடியர் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் போன்ற பல பேர் இப்பொழுது துறைமுக அதிகார சபையில் தலைவராக இருக்கிறார்கள், விமான அதிகார சபைக்கு தலைவராக இருக்கிறார்கள், சுகாதார அமைச்சுக்கு செயலாளராக இருக்கின்றார்கள் போன்ற பல துறைகளில் இவர்கள் இருக்கின்றார்கள். தேர்தலுக்கு பிற்பாடு நிச்சயமாக இது இன்னும் ஒருபடி மேலே சென்று மிக பலமான ஒரு, இது வடகிழக்கு மாத்திரமல்ல முழு இலங்கையுமே ஒரு இராணுவமயப்பட்டதாக மாறுவதற்கு இருக்கின்றது. அதற்கு எம்மவர்கள் துணை போவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். ஒரு ஜனநாயக சூழல், தமிழ் மக்கள் பேசக்கூடிய சூழல், தமிழ் மக்கள் தங்களுக்கு உரிமைகளுக்காக போராடக்கூடிய சூழல் என்பதை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த விஷயங்கள் அனைத்தையும் தாவி செய்து மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்ப வேண்டும். இன்றைக்கு சவீந்திர டி சில்வா அவர்கள் இராணுவ தளபதி கூறுகிற பொழுது கூட அவர் 1-2 விஷயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். ஒன்று, நாங்கள் எந்த இராணுவ முகாம்களையும் வடக்கிலிருந்து அகற்ற மாட்டோம், தொடர்ச்சியாக இங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய காணிகள் முப்படையினர் வசம் இருக்கின்றது, இவர்கள் தங்களது இருப்பை குறைத்தால் மாத்திரம்தான் அந்த காணிகளை விடுவிக்க முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே அது ஒரு முக்கியமான விடயமானால், இராணுவத்தினரை 10 வருஷம் முடிந்துவிட்ட பின்பு கூட வடக்கு மாகாணத்தில் எந்த விதமான தேசிய பாதுகாப்புக்கான குந்தகமான ஒரு சூழ்நிலையும் இல்லாத பொழுதும், என்னும் சொல்லப்போனால் தென் மாகாணங்கள் மிக மோசமான அங்கு வந்து துப்பாக்கிச் சூடுகள் நடைபெறுகின்றன, அங்கு அண்டர்வேர்ல்டு விஷயங்கள் மிக தாராளமாக நடைபெறுகின்றது, காலி கடலிலும் கொழும்பு கடலிலும் வெளியிலிருந்து கிலோ கணக்கான போதை வஸ்துக்கள் கடத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே இராணுவத்தினர் குவிக்கப்பட வேண்டிய இடமாக கொழும்பும் காலையும் மாத்தறையும் அம்பாந்தோட்டை போன்ற இடங்கள் இருக்கத்தக்கதாக அவர்கள் வடக்கு மாகாணத்தை இராணுவத்தினரை கொண்டு தொடர்ந்து குவித்து வைத்திருப்பதென்பது தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஒரு அடக்குமுறைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற அவர்களது சிந்தனையின் வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அவர் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் வடக்கை விட்டு இராணுவத்தை அகற்ற மாட்டோம் என்று கூறுவது ஒரு ஏற்புடைய செயலாக நிச்சயமாக இல்லை.
தேவைக்கு மேலதிகமான இராணுவத்தினர் குறைக்கப்படலாம். அதனூடாக வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு காத்திரமான ஜனநாயக சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலாம். என்ன காரணத்துக்காக தொடர்ச்சியாக இவர்கள் தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஒரு இராணுவ அடிமைத்தனத்துக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு நிச்சயமாக இவர்களிடம் பதில்லை. வடக்கு மாகாணம் என்பது ஒரு வாழ்வெட்டு என்ற சின்ன சிறிய சிறிய பிரச்சனைகளை தவிர அது ஒரு அமைதியான பிரதேசமாக இருக்கின்றது. போலீஸார் மனம் வைத்தால் இந்த வாழ்வட்ட கும்பலை இல்லாது செய்ய முடியும். அதே போல் இந்த கஞ்சா கடத்தல் போன்ற விடயங்களையும் நிறுத்த முடியும். ஆகவே இதற்கெல்லாம் இராணுவமயமாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன தேவைகள் நிச்சயமாக இல்லை என்பதை சவேந்திர டி சில்வா அவர்களுக்கும் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இந்த நிலைமைகள் வடக்கு மாகாணத்தில் மாற்றம் அடைய வேண்டும். அல்லாது விட்டால் நிச்சயமாக இவர்கள் தாங்களாகவே தமிழ் மக்களை அது ஒரு ஜனநாயக போராட்டமோ ஏதோ ஒரு விதமான போராட்டத்துக்கு இவர்கள் மக்களை தொடர்ந்து தள்ளக்கூடாது. ஜிஆர் ஜெயவர்த்தனாவுடைய ஆட்சியிலும் அடக்கு முறைகள்தான் மக்களை போராட்ட களங்களுக்கு தள்ளுகின்றன என்பதை தயவு செய்து இந்த இராணுவ உயர் அதிகாரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வகையில் இப்பொழுது இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் என்பது ஏற்புடைய முடிவுகளாக நிச்சயமாக தெரியவில்லை. அதே போலத்தான் சவேந்திர டி சில்வா இன்னொரு விடயத்தையும் கூறியிருக்கின்றார். காணாமல் போனவர்கள் என்பவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்களோ அல்லது இறந்து போயிருப்பார்கள் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் ஒரு விடயத்தை இராணுவ தளபதி மறைந்து விட்டார். அதாவது சரணடைந்தவர்கள், பொதுமக்களுக்கு முன்னால் சரணடைந்தவர்கள், தமது பெற்றோர்களால் கையளிக்கப்பட்டவர்கள், இவர்கள் இறந்து போனார்கள் என்றால் எவ்வாறு இறந்து போனார்கள் என்பதை சவேந்திர டி சில்வா வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் இறந்து போனதற்கான காரணம் என்ன? சரணடைந்தவர்களும் அவர்களிடம் கையளிக்கப்பட்டவர்களும் இறந்து போகிறார்கள் கூறினால் அதவர்கள் எவ்வாறு இறந்து போனார்கள்? கொலை செய்யப்பட்டார்களா? கொலை செய்யப்பட்டார்கள்னா யாரால் கொல்லப்பட்டார்கள்? அல்லது நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக அவர்கள் இறந்திருப்பதற்கான எந்தவித காரணங்களும் நிச்சயமாக கிடையாது. ஆகவே ஒரு இராணுவ தாக்குதல்களின் போது, இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு அப்பால் ஒரு அரசாங்கத்திடம் சரணடைந்தவர்கள், அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்று கூறினால் அரசாங்கம் அதற்கான முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். அவர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்பதை அரசாங்கம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்ல தகுதியற்ற அரசாங்கமாக அது இருக்குமாயின் அரசாங்கம் அரச பயங்கரவாதத்தை தமிழ் மக்கள் மீது ஏவி விடுகிறது என்பது அப்பட்டமான வெளிப்படையான ஒரு விடயமாக நிச்சயமாக இருக்கும். ஆகவே இராணுவ தளபதி சொல்வது உண்மையாக இருந்தால் அரசாங்கம் அதற்கான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு இவர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்பதை சொல்லப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொண்டு அந்த விசாரணைக்கு அவர்கள் தங்களை தாங்களே உட்படுத்த வேண்டும். ஆகவே அவ்வாறான விஷயங்கள் நடந்தால் மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான குறைந்தபட்ச நீதியாவது கிடைக்கும் என்று நான் கருதுகின்றேன்.